வெல்கம் டு ஸ்டடி வித் ரித்து. இந்த வீடியோவில் இல்லம் தேடி கல்வியில் வீட்டு பாடம் பசங்களை எழுதுறதுக்கு அனுமதிக்கலான்னு பள்ளி கல்வித்துறை அறிவிச்சிருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கொரோனா பரவல் காரணமாக பள்ளிகள் வந்து மூடிட்டாங்க. அதனால் 1 முதல் 8 வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு ஏற்பட்ட கற்றல் இழப்பை சரி செய்யணுன்றதுக்காக தமிழ்நாடு அரசு இல்லம் தேடி கல்வி அப்படின்ற ஒரு திட்டத்தை அறிவித்தாங்க. பள்ளி குழந்தைகளுக்கு மாலை 5 மணி முதல் 7 மணி வரை இல்லம் தேடி கல்வி வாயிலாக கற்பிக்கப்பட்டு வருகிறது. இப்போது கொரோனா பரவல் குறைந்ததன் காரணமாக பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் மாணவர்களுக்கு வீட்டு பாடங்கள் வந்து அதிகமாக ஸ்கூலில் வந்து வழங்குறாங்க. அதனால் இல்லம் தேடி கல்வியில் பயிலக்கூடிய பள்ளி மாணவர்கள் வரமாட்டுக்கிறாங்கன்ற பிரச்சனை ஒவ்வொரு தன்னார்வலர்களுக்குமே இருக்கிறது. அதுக்கு தீர்வாக இப்போது சிறிய அளவிலான வீட்டு பாடங்கள் குழந்தைகளை எழுதுறதுக்கு அனுமதிக்கலான்னு அறிவிப்பு வெளியாகி இருக்கு. இல்லம் தேடி கல்வி என்பது கற்றல் இடைவெளியை குறைக்கவே உருவாக்கப்பட்டது. வீட்டு பாடங்களை மேற்கொள்ள அனுமதி அளித்திருப்பது அப்படின்றது தேவை இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும்தான், அதுவும் சிறிய அளவிலான வீட்டு பாடங்களை எழுதுறதுக்கு அனுமதிக்கலான்னு அறிவிப்பு வெளியாகி இருக்கு. நன்றி.